ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா கிச்சடி. இது 9 மாதம் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு சேமியா 40-50 கிராம் எடுத்துருக்கிறேன். 1 கேரட் துருவி எடுத்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 பிஞ்சு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், 2 சின்ன வெங்காயம், 1/2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 3-4 கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், தண்ணி தேவையான அளவுக்கு. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். நான் வந்துட்டு நீளமான சேமியா எடுத்துருக்கிறதுனால இதை இப்போ சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உடஞ்ச சேமியாவே கிடச்சதுன்னா, இல்லை வறுபட்ட சேமியா கிடச்சதுன்னா, நீங்கள் அதை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேமியாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க. நெய் உருகினதுக்கப்புறமா கடுகை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துடுங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமியா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக அரைச்சி கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கேரட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ நம்மளோட சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. 9 மாதத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.